الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له، وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரிச்சாகட்டும். அவன் சனித்தவன், உணைதுணை அற்றவன், இந்த பூமியிலே வணங்கப்படுவதற்கு மிகவுமே தகுதியானவன். சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு செயற்பட்டு அந்த சஹாபிய சமூகத்தவர்களுக்கும், நாளை மறுமை வரை இந்த புனிதமான இஸ்லாத்தை தனது வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய அனைவர்களுக்கும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தின் தலைப்பாக பல தடவைகள் எச்சரிக்கை செய்யப்பட்டும் இன்னுமே நமது சமூகத்திலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாவங்களும் அதற்கான காரணம் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை இந்த குறுகிய நேரத்திலே உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அந்த மனிதன் அவன் இறை அச்சத்திலே எந்த உயரத்தை அடைந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களும் தவறுகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். இதுதான் மனித நியதி,
الله تعالى இப்படித்தான் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறான் மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன் மனிதன் என்பவன் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகளை செய்யக்கூடிய அந்த குணத்துடன் தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற நேரத்திலே كل بني آدم خطاعون آدم உடைய மக்கள் அனைவருமே தவறு செய்ய கூடியவர்கள் இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாவம் செய்ய கூடிய மனிதர்களிலே சிறந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் பாவம் செய்ய கூடிய மனிதர்கள் தவறுகள் செய்ய கூடிய மனிதர்கள் இதில் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் தெரியுமா தான் செய்ய கூடிய அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திகஃபார் செய்து அந்த பாவத்தை விடக்கூடிய மனிதர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே பொதுவாகவே நமது சமூகத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்திலே சில பாவங்கள் நமது சமூகத்திலே அரங்கேறுகின்ற நேரத்திலே மிம்பர் மேடைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளாக இருக்கலும் மார்க்க நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உலமாக்களும் கல்விமான்களும் சேர்ந்து நமது சமூகத்திலே நடக்கக்கூடிய பாவங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள் பாவங்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள் இதை செய்யாதீர்கள் இது பாவம் இது ஒரு மோசமான பாவம் இந்த பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய மிம்பர் மேடைகளையும் உலமாக்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் கல்விமான்கள் நமது சமூகத்திலே உள்ள பிரச்சனைகளையும் பாவங்களையும் தவறுகளையும் சுட்டி காட்டி சமூகத்தை எச்சரிக்கை பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் ஒரு கவலையான விடயம் என்ன தெரியுமா எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் இது பாவம் பாவம் என்று கூவி கூவி சொன்னாலும் சில பாவங்கள் இருக்கின்றன என்ன தெரியுமா இதுவரை நமது சமூகத்தை விட்டு செல்லாத பாவங்கள் சில பாவங்கள் இருக்கின்றன எப்படி தெரியுமா எவ்வளவுதான் எச்சரிக்கையாக சொன்னாலும் எவ்வளவுதான் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் இன்னும் நமது சமூகத்தை விட்டு போகாத நிறைய பாவங்கள் இருக்கின்றன அத்துணை பாவங்களையும் பட்டியல் படுத்தி சொல்லுவதற்கு இந்த மிம்பர் மேடை இடம் கொடுக்காது எனவே ஒரு சில பாவங்களை மாத்திரம் கோடிட்டு காட்டுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இதிலே முக்கியமான ஒரு பாவம் என்ன தெரியுமா வட்டி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவம் அன்பார்ந்தவர்களே வட்டி என்பது ஒரு பாவம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் வட்டி என்பது ஹராம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் இன்னுமே நமது சமூகத்திலே வட்டி என்ற பாவம் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே வட்டி என்ற பெயரில் இல்லாவிட்டாலும் ஏதோ வித்தியாசமான பெயர்களிலே சர்வீஸ் சார்ஜ் என்று இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட் ஃபீஸ் என்று ஏதோ ஒரு வகையிலே வட்டி என்ற பாவம் இன்னும் நமது சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த அளவுக்கு தெரியுமா இந்த வட்டி எமது சமூகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா இன்று நாங்கள் அனைவருமே மொபைல் போன் வைத்திருக்கின்றோம் அவசரத்துக்கு போனிலே சல்லி இல்லாட்டி ஆட்டோ லோன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அவசரத்துக்கு சல்லி இல்லாட்டி நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆட்டோ லோன் என்று சொல்லி உண்டு இந்த ஆட்டோ லோன் கூட வட்டி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்
இன்று அந்த சிம் கம்பெனியில் ஒரு சலுகை என்று தாராங்க இது கூட ஹராம் இது கூட வட்டி என்பதிலே சந்தேகம் கிடையாது அன்பார்ந்தவர்களே இந்த வட்டியை பற்றி பேசுகின்ற நேரத்திலே நமது சமூகத்திலே இரண்டு சாரார் இருக்கின்றார்கள் இரண்டு சாரார் இருக்கின்றார்கள் வட்டியோடு சம்பந்தப்படுகிறார்கள் முதலாவது யார் தெரியுமா இன்று நமது சமூகத்திலே வாழ்கின்றார்கள் அவர்களை நாங்கள் எப்படி தெரியுமா சொல்வோம் பண முதலைகள் என்று சொல்வோம் வட்டி என்பது பாவம் என்பது நல்லா தெரியும் வட்டி என்பது ஹராம் என்பது நன்றாகவே தெரியும் ஆனால் எப்படி தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த பணத்தின் மீதுள்ள மோகத்தினால் வட்டியை எடுக்கின்றார்கள் ஒரு பேங்க்ல சொல்றாங்க உங்களுடைய பணத்தை எங்கட பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதிகமாக வட்டி தருகிறோம் என்று சொல்வதற்காக வேண்டி எங்கட பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்று சொன்னதற்காக போய் நமது சமூகத்தில் எத்தனையோ பேர் பண முதலைகள் வட்டி ஹராம் என்று தெரிந்தும் வட்டியுடன் தொடர்புள்ள மனிதர்களாக வாழ்கின்றார்கள் இவர்கள் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா இன்னொரு சமூகம் இருக்கின்றார்கள் எப்படி தெரியுமா வட்டியோட தொடர்பான ஒரு சமூகம் எப்படி தெரியுமா அவர்கள் இருக்கின்றார்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் மௌலவி வட்டி என்பது ஹராம் நல்லாவே தெரியும் வட்டி என்பது பாவம் நல்லாவே தெரியும் ஆனா என்ன செய்ய அந்த அளவுக்கு கஷ்டம் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது வட்டி ஹராம் நல்லா தெரியும் ஆனா என்னால் இதுக்கு மேல தாங்க இயலாது எத்தனையோ பேருக்கிட்ட எத்தனையோ உதவிகள் கேட்டு பார்த்தேன் தருவதற்கு யாருமே கிடையாது எத்தனையோ பேருக்கிட்ட போய் சல்லி கடனா கேட்டு பார்த்தேன் தருவதற்கு யாருமே இல்ல பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் சல்லி இல்ல வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்குது வீட்டுக்கு கூலிய கொடுத்து கொள்ளணும் கஷ்டம் அந்த கஷ்டத்தின் காரணமாக தனது இதற்கு மேலாலும் முடியாது என்ற அந்த கஷ்டத்தின் காரணமாக வட்டிக்கு போய் நின்றவர்கள் நமது சமூகத்திலே எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள் தாங்க முடியாத கஷ்டம் பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து கொள்ள வேண்டும் அதற்கு பணம் இல்லை ஒழுங்கான வருமானம் இல்லை கடும் கஷ்டத்தால் தாங்க முடியாத கஷ்டத்தினால் வட்டிக்கு சென்ற எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இதை பேசுகின்ற நேரத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ன தெரியுமா சில நாட்களுக்கு முன்னால் நிறையவே சோசியல் மீடியாக்களில் பேசப்பட்டது சில மிம்பர் மேடைகளிலேயும் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் சில நாட்களுக்கு முன்னால் 16 வயது ஒரு பெண் பிள்ளை தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு முஸ்லிம் பெண் பிள்ளை தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணி கொண்ட சம்பவம் அனைவரையும் கவலைக்குட்படுத்திய ஒரு சம்பவம் பல இடங்களிலே பேசப்பட்ட சம்பவம் அதற்கு பின்னால் முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரியுமா தெரிய வந்தது அந்த பிள்ளைக்கு படிக்கதற்கு வகுப்புக்கு கிளாஸுக்கு சல்லி கட்டணும் சல்லி இல்லை என்ற ஒரு காரணத்தால படிப்பதற்கான வசதி இல்லை அந்த சல்லி இல்லை என்ற ஒரு காரணத்தினால அந்த புள்ள தூக்கில விட்டு அந்த புள்ள தன் உயிரை நீத்துக் கொள்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் ஊரிலே உள்ள மிகப்பெரிய ஒரு பாடசாலை ஒரு முஸ்லிம் ஊரில் உள்ள ஒரு பாடசாலை அந்த பாடசாலையில ஒரு லைப்ரரி கிடையாது இது ஒரு கதையாக இன்ட்ரெஸ்டுக்காக கேட்டுக்கொண்டு நிக்கணும் என்றதுக்காக சொல்லவில்லை அந்த ஸ்கூல்ல லைப்ரரி கிடையாது அந்த நேரத்தில் குருநாகல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாது ஒரு பௌத்த பிக்கு அவருடைய விஹாரைக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே சல்லிய சேர்த்து அந்த ஸ்கூலுக்கு அந்த முஸ்லீம் ஸ்கூலுக்கு லைப்ரரியை கட்டி கொடுக்கறாங்க இத்தனைக்கும் என்ன தெரியுமா ஆச்சரியம் அந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் பழமையான ஒரு பாடசாலை ஒரு முஸ்லீம் ஊரிலே இருக்கக்கூடிய 60 வருடம் பழமையான ஒரு பாடசாலை படிப்பாணவர்களுக்கு படிப்பதற்கு ஒரு லைப்ரரி கிடையாது ஒரு பௌத்த சாது தனது விஹாரைக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே
பணத்தை சேர்த்து அந்த பணத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே போன்றுதான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நாம் அனைவருமே அறிந்தொரு விடயம், இந்த கொரோனாவுடைய காலப்பகுதியிலே மக்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்க அறியணும் என்று கிடையாது. அந்த அளவுக்கு மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். உண்ணுவதற்கு கூட உணவில்லாத நிலைமையிலே ஒரு பள்ளியிலே நோட்டீஸ் போடுறாங்க, ஒரு பள்ளி வாயிலே நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அவர்களுடைய பள்ளியை அழகுபடுத்த வேண்டும், அவர்களுடைய பள்ளியை அழகுபடுத்த வேண்டும், அதற்காக ஒரு அழகான மிகப்பெரிய மினாரா கட்ட வேண்டுமாம், அதற்கு 5 மில்லியன் பணம் தேவைப்படுகிறது. ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க, கொண்டு வந்து தாங்க என்று சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். நான் முன்னால் சொன்ன அந்த 2 சம்பவத்தையும் நான் கடைசியாக சொன்ன அந்த சம்பவத்தையும் வச்சு யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா? இன்று நமது சமூகத்திலே எத்தனையோ மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஆஜியார்மார் இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே இன்று நிறைய முஸ்லீம்கள், ஏழையான முஸ்லீம்கள் வட்டிக்கு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் இன்று வட்டி என்ற பாவத்தை செய்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களிடம் வசதி இருந்தால் அவர்களை போய் தேடி பாருங்கள், அவர்களுடைய வீட்டு கதவுகளை தட்டுங்கள். உங்களால் முடியுமா ஒரு பிள்ளையாவது ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை படிக்க வையுங்கள். உங்கள் ஊரில் உள்ள பாடசாலைக்கு செல்லுங்கள், அதிபரிடம் பேசுங்கள். யாராவது கஷ்டமான பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்கின்றேன். உமது ஊரில் உள்ள மதரசாவுக்கு செல்லுங்கள், அங்கே போய் அதிபருடன் பேசுங்கள். உங்கள் மதரசாவிலே கஷ்டமான பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு படிப்பதற்கு நான் உதவி செய்கின்றேன். அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நம்ம சமூகத்திலே சில தனவந்தர்கள் இருக்கின்றார்கள், சில பெரிய ஹாஜியார்மார் இருக்கிறார்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஏழைகளுடன் பழகுவது கிடையாது, ஏழை மக்களுடன் அவர்கள் பழகுவது கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு காரணம், அவர்களுக்கு பயம், நாங்கள் இவர்களுடன் போய் கதைத்தால் அவர்கள் என்ன சரி கேட்டு விடுவார்களோ, அவர்கள் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்ற பயம், சல்லி கேட்டுடுவாங்களோ உதவி கேட்டு விடுவாங்களோ என்ற பயத்தினாலேயே எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இன்று ஏழைகளோட தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. இன்னும் சில கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா? அவர்கள் சிலருக்கு கொடுப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் சிலர் சிலருக்கு கொடுப்பார்கள். சமூகத்திலிருந்து தேர்வு செய்து எடுத்த சிலருக்கு மாத்திரம் கொடுப்பார்கள். எதற்காக கொடுப்பார்கள் தெரியுமா? அவர்கள் வருகின்ற நேரத்திலே கையை கட்டி முதுகை மடித்து அவர்களுக்கு சலாம் போடணும் என்பதற்காக கொடுப்பார்கள். இப்படியும் ஹாஜியார்மார்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் நமது சமூகத்திலே இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை தினம் என்று வந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு விசேஷமான சாப்பாடு இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே வெள்ளிக்கிழமை நாளிலே சில வாப்பமார்கள் யோசனை என்ன தெரியுமா? இன்றைக்காவது என்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு எப்படியாவது கொடுத்துடணுமே என்ற ஒரு கவலை இருக்கும். எனவே அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தந்திருக்கின்றான். ஏழைகளுடைய வீடுகளை போய் பாருங்கள், அவர்களுடன் கதையுங்கள், அவர்களுக்கு உங்களால் முடியுமான தேவைகளை எல்லாம் செய்து கொடுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக நமது சமூகத்திலே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம் என்ன தெரியுமா? திருமண வீடுகளும் திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு திருமணம் என்பது ஒரு புது வாழ்க்கையுடைய ஆரம்பம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இன்று திருமணம் என்பது நமது சமூகத்தில் எப்படி தெரியுமா இருக்கிறது? திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலிருந்து முதலாவது பொய்ய சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ள அங்க போய் ஜாப் செய்யறாரு, மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி திருமணத்தை பேசுறாங்க. பேசினது பாத்திரம் இல்லாமல் சீதனம் என்ற மிகப்பெரிய பிரச்சனை லிஸ்ட் போட்டு தராங்க. எங்க மாப்பிள்ளைக்கு நீங்க இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் தரணும். இன்று ஏதோ ஒரு வகையில அந்த சீதனம் எவ்வளவுதான் சொன்னாலும்
நமது சமூகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் தான். அதே போன்று அடையாளம் போடுதல் என்ற ஒரு பாவம். அது மாத்திரமா திருமணங்கள் என்று வந்துவிட்டால், திருமணங்கள் என்று சொல்லி வந்துவிட்டால், அதில் இசை கச்சேரிகளை போன்று இன்று நமது எத்தனையோ திருமண வீடுகள் இருக்கின்றன. ஸ்பெஷலா இசை கச்சேரிகளுக்கு போக தேவையில்லை, சில திருமண வீடுகளுக்கு போய் பார்த்தா விளங்கும். கடைசியிலே என்ன தெரியுமா, இல்லாத எல்லா கலாச்சாரத்தையும் இல்லாத எல்லா சீர்கேடுகளையும் செய்துவிட்டு திருமணத்தை முடித்துவிட்டு கடைசியில மாத்திரம் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைரன் துஆவை மட்டும் அது கோறாங்க. திருமணத்துடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள அனைத்து மோசமான விஷயங்களையும் செய்யறாங்க. அந்நிய கலாச்சாரம் அத்தனையையும் செய்யறாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இசையா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில இந்த துஆவை மட்டும் ஒதுக்குறாங்க. அல்லாஹ் நமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த உறவுகளே, நமது சமூகத்தில் இருந்து இன்னும் செல்லாத பாவங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டினேன். உண்மையிலே எத்தனை மிம்பர் மேடைகளிலே பாவங்கள் சம்பந்தமாக பேசினாலும், எத்தனை பயான் நிகழ்ச்சிகளிலே பாவங்கள் சம்பந்தமாக எச்சரிக்கை ஊட்டப்பட்டாலும், தொடர்ச்சியாக நமது சமூகத்திலே பாவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எவ்வளவுதான் சொன்னாலும், சிகரெட் என்பது ஹராம் என்று சொன்னாலும், விற்கக்கூடியவன் வித்துக்கொண்டுதான் இருக்கிறான், குடிக்கக்கூடியவன் குடிச்சுக்கொண்டு நினைக்கிறான். எவ்வளவுதான் வட்டி ஹராம் என்று சொன்னாலும், எடுக்கக்கூடியவன் எடுத்துக்கொண்டும் கொடுக்கக்கூடியவன் கொடுத்துக்கொண்டுதான் நிற்கின்றான். இதற்கு எல்லாம் என்ன காரணம்? பாவங்களை பற்றி எவ்வளவு சொன்னாலும், இன்று நமது சமூகத்திலே அந்த பாவங்கள் மிக ஆழமாக இருப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான். நாளை மறுமை நாளையிலே நரகத்திலே உள்ள ஐயா என்று சொல்லப்படக்கூடிய, நாளை மறுமை நாளையிலே நரக நெருப்பிலே ஐயா என்ற இடத்திற்கு சொல்லக்கூடிய சில நரக வாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சில நரக வாசிகளை பற்றி சொல்கிறான் அல்லாஹு தஆலா. ஃபஹலஃபும் பிற்காலத்திலே ஒரு சமூகம் தோன்றுவார்கள், பிற்காலத்திலே ஒரு சமூகம் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஃபஸௌஃபயல் கௌன ஹய்யா, சூரத்துல் மரியம் அல்லாஹு தஆலா சொல்றான். அவர்கள் நாளை மறுமை நாளையிலே நரகிலே ஹய்யா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருப்பார்கள். ஆக மொத்தத்திலே நரக வாசிகளாக இருப்பார்கள் ஒரு கூட்டம். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டே பாவம் தான். நாளை மறுமை நாளையிலே ஐயான்னு சொல்லக்கூடிய அந்த நரகிலே இருக்கக்கூடிய நரகவாசிகள் செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டே பாவம் தான். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹு ஸலாம் தொழுகையை பத்தி கணக்கே எடுக்க மாட்டாங்க. தொழுகையை பத்தி கணக்கே எடுக்க மாட்டாங்க. இவர்கள் தான் செய்யக்கூடிய முதலாவது பாவம் ஐயா என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் செய்யக்கூடிய முதலாவது பாவம் தொழுகையை பத்தி கணக்கெடுக்க மாட்டாங்க. அல்லாஹு ஸலாம், நாங்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கின்றோம் தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன, தொழுகையை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கின்றோம், தொழுகை கணக்கே எடுக்க மாட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல சில பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? அவங்களுக்கு நினைச்சா தொழுவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? ஜும்ஆ என்று ஒரு தொழுகை இல்லாவிட்டால், ஜும்ஆ என்று ஒரு தொழுகை இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை மாத்திரம்தான்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையை பத்தி கணக்கே எடுக்க மாட்டார்கள். நாளை மறுமை நாளிலே ஐயான்னு சொல்லக்கூடிய நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் முதலாவது செய்யக்கூடிய பாவம். இதுல இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சரியாகத்தான் தொழுகின்றோம் என்று சொல்லி. நாங்கள் பள்ளி வாயல்களிலே காணுகின்றோம், முடியெல்லாம் பழுத்து போன சில மனிதர்கள் வாராங்க, பேரன் பேத்தியலை எல்லாம் கண்ட சில மனிதர்கள் வாராங்க. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கத்தியதற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும் என்று தெரியாது. உலகத்திலே 50 வருடம் வாழ்ந்து விட்டீர்கள், 60 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும் என்று தெரியாது. நமது சமூகத்தில் இருக்கின்றார்கள், குர்ஆனை கையிலே கொடுத்து ஓத சொல்லுங்கள், ஒரு பக்கத்தை ஓத தெரியாது, முடியலெல்லாம் பழுத்து போய் பேரம் பேத்தியலை கண்ட சில மனிதர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆனை கையிலே கொடுத்தால் ஓத தெரியாது, ஆனால் 50 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்து விட்டார்கள், 60 வருடங்கள் வாழ்ந்து விட்டார்கள், அல் குர்ஆனை ஓத தெரியாது, தக்பீரை கட்டினதற்கு பின்னால் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? அந்த ஐயா என்ற நரகத்திலே இருப்பவர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது பாவம் என்ன தெரியுமா? வத்தபவு ஷஹவாத், வத்தபவு ஷஹவாத், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள். எவ்வளவுதான் நீங்க மார்க்கத்தை சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. மார்க்கமாவது மன கட்டியாவது இப்படி வாழக்கூடிய சமூகம் இருக்குது. சிகரெட்டு விற்காதீங்க அண்டி எவ்வளவுதான் கூவி கூவி சொன்னாலும் காதில் எடுக்க மாட்டாங்க. இப்படி எத்தனையோ பாவங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தாடிய வலிக்காதீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டார்கள். அவர்களுடைய மனது என்ன சொல்லுகின்றதோ அதை மாத்திரம் தான் செய்வார்கள். மார்க்கம் எல்லாம் பெரிசா அலட்டி கொள்ள மாட்டாங்க. நீங்க செய்யறீங்க இது பாவம் என்று சொன்னாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். நீங்க பாவத்தை செய்யறீங்க இது பாவம், இந்த பாவத்தை விட்டுடுங்க என்று சொன்னாலும் அதற்கும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் இஷ்டப்படி வாழ்வார்கள், மார்க்கத்தை எல்லாம் கணக்கெடுக்க மாட்டார்கள். வட்டியை பற்றி எவ்வளவுதான் சொன்னாலும் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். வட்டி மாத்திரம் இல்ல, எதை சொன்னாலும் அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். பாவம் என்பது அவர்களுக்கு கணக்கே இல்லாத ஒரு விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, வத்தபோஷாவாத் மனோ இச்சையப்படிதான் வாழ்வார்கள். அவர்களுக்கு இஷ்டமான மாதிரி வாழ்வார்கள், அவருக்கு அவர்களுக்கு விரும்பின விதத்தே வாழ்வார்கள். மார்க்கத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றானே இது ஹராம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் சொல்கின்றானே இதை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள், அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, இப்படி நமது சமூகத்திலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் நீங்கள் பாவத்தை சொன்னாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள். எவ்வளவுதான் நீங்கள் இது பாவம் என்று சொன்னாலும் அவர்கள் அதை காதுகளிலே வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹைபர் யுத்தம் நடக்கின்ற நேரத்திலே, ஹைபர் யுத்தத்துடைய கால பகுதியிலே அல்லாஹு தஆலா கட்டளை வருகிறது, அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. இதற்கு மேலால் கழுத இறைச்சி இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது. அந்த நேரத்திலே சில சஹாபாக்களுடைய வீடுகளிலே சட்டியிலே அந்த கழுத இறைச்சி கொதிச்சு கொண்டிருந்துச்சு. இன்னும் சில சஹாபாக்களுடைய வீட்டிலே கழுத இறைச்சியை ஆக்கி அவர்கள் உண்ணுவதற்கு தயாரான நிலைமையிலே வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, 7 வானங்களுக்கு அப்பாலிருந்து அல்லாஹுவின் கட்டளை வருகிறது, இனிமேல் கழுத இறைச்சி இஸ்லாத்திலே ஹராம் என்ற அந்த கட்டளை வருகிறது. உடனே அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? ஆக்கி முடிஞ்சாச்சு, இன்றைக்கு மட்டும் தின்னுவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆக்கி வச்சிருக்கிறது தானே, இதை இன்றைக்கு மட்டும் தின்னுவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. உடனே கொட்டினார்கள், கழுத இறைச்சி அல்லாஹ் ஹராம் என்று சொல்லிவிட்டானா? அவர்கள் காரணம் சொல்லவில்லை.
அவர்கள் காரணம் சொல்லவில்லை உடனே அவைகளை கொட்டினார்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் அன்பார்ந்த சஹாப் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அந்த சஹாபாக்களிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய அந்த படிப்பு அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் சொல்லி விட்டானா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விட்டார்களா உடனே இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் ஆனால் நம்ம சமூகத்திலே சில பாவங்களை நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த பேத் ஃபங்க்ஷன்னு சொல்லுவார்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் பிள்ளையுடைய ஆசைதானே அதற்காக செஞ்சேன்னு சொல்லுவார்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வைத்திருப்பார்கள் திருமண வீடுகளிலே இசை என்றும் வேற வேற அநாச்சாரங்கள் என்றும் கலாச்சாரங்கள் எல்லாம் வந்திருக்கும் இது ஹராம் என்று சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க எந்த நாளும் செய்யறதில்லையே இன்றைக்கு மட்டும்தானே நாங்க செய்ய போறோம் இன்றைக்கு மட்டும்தானே செய்யறோம் நாங்க எந்த நாளுமா இதை செய்யறோம் என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இன்று நம்ம சமூகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள நமக்கு அனைவருக்கும் துணை புரிவானாக யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்துருவாயாக யா அல்லாஹ் நமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயாக யா அல்லாஹ் நமது உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயாக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுவு காலத்தை கொடுத்துருவாயாக யா அல்லாஹ் பலஸ்தீனிலே போராடக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திடுவாயாக அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வல் ஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பு